சாமானியனுக்கு அமைச்ச ஆனால் சாபகர் நடத்தின விளக்கங்களும் நடக்கதான் வச்சு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மங்களவார் விரதம், செவ்வாய் பிள்ளையார் விரதம், ஔவை பாட்டி விரதம்னு பல பெயர்கள் கொண்ட ஒரு விரதத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கதையை பெண்கள் மட்டும்தான் ரகசியமாக வச்சுருந்தாங்க. நாங்கள் பெருமுயற்சி எடுத்து இந்த கதையை எப்படியோ உழுந்தடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செவ்வாய் பிள்ளையார் கதை. ஔவை பாட்டி ஊர் ஊராக போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஒரு வீட்டில் போய் கதவை தட்டி சாப்பாடு கேட்டு தண்ணி கிடைக்கலான்னு இருந்தாங்க. உடனே ஒரு வீட்டில் போய் கதவை தட்டி யாராவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கதவுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு பெண் அழுகிற சதம் கேட்குது. உடனே ஔவை பாட்டி திடீர்னு பயந்துட்டாங்க. மறுபடியும் ஔவை பாட்டி கேட்குறாங்க, யார் அது, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பெண் குரல் வந்து ஒரு பெண் குரல் சொல்கிறாங்க, ஒரு பெண் குரல் கேட்குது, நான் வந்து வெளில வர அளவுக்கு எனக்கு நிலைமை இல்லை, நான் வந்து பாதி கிழிஞ்ச ஆடையை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவை பாட்டிக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. உடனே ஔவை பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா அவன் கதை, நீ என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்ச உதவி நான் அவனுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அக்காவும் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஏழனு ஒரு அப்பாவும் இருக்காங்க, அவங்க விவசாயத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க செஞ்சுட்டு கூலியாக அவங்க முதலாளி நெல்லை கொடுக்குறாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே குத்தி குத்த குத்த பதுறாவும் குத்த குத்த பதுறாவும் படைக்க படைக்க தவிடாகவும் போயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு தான் அரிசியை நான் எடுக்கிறேன். அந்த அரிசியை என்னோடய அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் போட்டுறேன். அதுவே எங்கள் அண்ணன் அப்பாவுக்கு பத்தவே இல்லை. மிச்சம் அதுக்கு தான் வடித்த கொஞ்சம் தான் குடித்து நாங்கள் இப்படி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ இதில் எனக்கு போட்டுக்கிறதுக்கு சரியான துணி கூட இல்லை, அதனால தான் நான் கிழிஞ்ச ஆடையை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவை பாட்டி ரொம்ப இன்னும் மனசு இறங்கி ஐயையோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விரத முறையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு விரத முறை சொல்கிறேன், இது வந்து நீ ராத்திரி ஆண்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் நீ செய்யணும், ஆண்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த அக்கா சொல்லிட்டோடனே ஔவை பாட்டி விரதத்தை சொல்லிட்டு இந்த அரிசியும் தேங்காயும் கொடுத்துட்டு ஔவை பாட்டி கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு. செவ்வாய்க்கிழமை ராத்திரி எல்லாம் அவங்க அண்ணனும் அப்பாவும் தூங்கிட்டாங்க. அந்த அக்கா போய் அந்த குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியை போட்டுக்கிட்டு அந்த அரிசியை குட்டி அரைச்சி மாவு செஞ்சுட்டாங்க. ஆனால் கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு நெருப்பு இல்லை. அப்போ நடுராத்திரியாக இருக்கிறதுனால அங்கே வீட்டில் மற்ற வீட்டிலலாம் நெருப்பு எரியாது, அப்படி எரிஞ்சிருந்தால் நம்ம போய் கடன் வாங்கிட்டு வந்துருக்கலாம்னு யோசித்தாங்க. ஆனால் வெளில பார்த்தா யாருமே நெருப்பு எரிக்கல. சரின்ட்டு பக்கத்தில் ஒரு புங்க மரமும் புளிய மரமும் இருந்துச்சு. அதில் புங்க மரத்தில் ஒரு கால் புளிய மரத்தில் ஒரு கால் வச்சு ஏறி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. தூரத்தில் ஒரு நெருப்பு தெரிஞ்சுது. உடனே அங்கே போய் நம்ம போய் கடன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடு குடுன்னு ஓடி போய் பார்த்தா அது சுடுகாடு, அங்கே ஒரு பொணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி நம்ம ஒரே ஒரு கொல்லிக்கட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போய் கொல்லிக்கட்டையை எடுக்க போகும்போது அதை பணத்தை எடுக்கிற வெட்டியாக வந்து சொல்கிறாங்க. ஒரு கேட்குறாங்க கோவத்தோட, பேயா பிசாசா பிரம்மனோட படைப்பா, யார் இருந்தால் ஜாமத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க, அண்ணன் நான் பேயும் பிசாசும் இல்லை, பிரம்மனோட படைப்பு நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெட்டியான வந்து கொடுக்கணும்னு கிட்ட போய் கேட்குறாங்க, யார் மாடி இந்த நேரத்தில் நீ என்ன எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க, அவங்க ஔவை பாட்டி சொன்ன கதை அவங்களோட எல்லா கதையும் சொன்னோடனே வெட்டியானுக்கும் ரொம்ப மனசு இறங்கி ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அரிசியும் வெள்ளமும் கொடுக்குறாங்க. இந்தம்மா எனக்கும் சேர்த்து நீ வேண்டிக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று கொடுக்குறாங்க, அந்த ராட்டியில் அந்த கொஞ்சோண்டு அனலை போட்டு கொடுக்குறாங்க, அதை போட்டால் டக்குன்னு பற்றிக்குங்களா, அதுக்கு தான் கொடுத்தோன்னே நன்றி சொல்லிட்டு அந்த அக்கம் கொடுக்குறதுன்னு வீட்டுக்கு வர வழியில் அவங்களுக்கு வாழையெல்லாம் கிடைக்கல அந்த நேரத்தில். அதனால் அவங்க ஏறின புங்க மரத்தில் ஒரு இலையும் புளிய மரத்தில் ஒரு இலையும் பறிச்சிக்கிட்டு போகிறாங்க. எல்லா பொருளையும் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு கொழுக்கட்டை செய்யும் போது அவங்களுக்கு ஞாபகம் வருது,
எல்லாரும் வெட்டியான் வந்து நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து அந்த பணத்தோட எரியிற பணத்தோட ஆணெல்லாம் கொடுக்கலனா நம்ம இன்னத்துக்கு வேறதா செஞ்சிருக்க முடியாது. அதனால் அவங்களோட உருவத்தையே செய்யலான்னு சொல்லிட்டு வெட்டியான ஒரு உருவமும் அந்த பணத்தோட உருவமும் செஞ்சு அதை வந்து அதை தட்டி கொழுக்கட்டை செய்கிறாங்க. புங்க இலையிலையும் புளி இலையிலையும் ஒரு எடுத்து அதில் கொழுக்கட்டையை வைக்கிறாங்க. புளியாருக்கு எங்கே அங்கே அந்த அந்த காலத்தில் சாமி கும்பிடக்கூடாது பெண்களை அப்படின்னு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் மாட்டு சாணத்தை எடுத்து புளியார் பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து படைச்சாங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஒரு பணக்காரங்களாக ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உடனே அவங்களுக்கு படிப்படியாக அவங்களுக்கு வந்து முன்னேறாங்க. அவங்க அண்ணனுக்கெல்லாம் பணக்கார இது வரம்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த அக்காவுக்கு நிறைய அண்ணிகள்லாம் வராங்க. உடனே அந்த அக்காவும் அவங்களோட கதையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்தது, இந்த இவர் தான் சொன்னால் இந்த மாதிரி தான் அவை பாட்டி சொன்னாங்க. அதை நான் கடைப்பிடிச்சதுனால வந்து எனக்கு இப்போது நம்ம எல்லோரும் இந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த வருடத்தை கடைப்பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அந்த அன்னிக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட தான் பணம் இருக்கே, இதெல்லாம் அவங்க ஏழைக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆச்சரியமாக விட்டாங்க. உடனே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா மறுபடியும் அவங்க ஏழையாக மாறிடுறாங்க பழைய நிலைமைக்கு. உடனே அந்த அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க அன்னிக்கிட்ட, என்னக்கா அப்படி ஆச்சரியமாக விட்டிங்களே, நான் சொன்னால் நீங்கள் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போ தான் அன்னிக்காங்களை தெரு உரைச்சிது. உடனே அவங்களும் அது விரதம் செஞ்சோடனே அவங்க பழைய மாதிரி மாறிட்டாங்க. இந்த அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் நல்ல நிலைமைக்கு, அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க முதலாளிலாம் ஏமாற்றாமல் அவங்க ஒழுங்கான நெல்லை கொடுக்குறாங்க. இந்த கதை வந்து எதுக்கு வந்து ஆண்களுக்கு சொல்லக்கூடாத அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அவ்வை பாட்டி பெண் விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஒரு யோசனை தீட்டினாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதையை சொன்னாங்க. நம்ம ஆண்கள் வந்து இந்த கதையை கேட்டால் கண்ணுக்கு போயிடும் காது போயிடும் அப்படின்னு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இதோட உண்மையான ரீசன் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. புளியமரத்துக்கு போகக்கூடாது, நடராத்தில் எங்கேயுமே போகக்கூடாது, சாமி கூட கும்பிடக்கூடாது, சுடுகாட்டுக்கு போகக்கூடாது, புளியமரம் புங்க மரத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரே அடிமையாக படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த அதெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் இந்த விரத முறையை சொன்னாங்க. இதை போய் நான் விரத முறை பண்ணுறேன் அப்படின்னு நேரடியாக ஆண்கிட்ட சொன்னால் ஒத்துப்பாங்களா, அவங்கள மிரட்டி வச்சுருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னாங்க. இதெல்லாம் ஆண்கள் பார்க்கக்கூடாது, பார்த்தா வந்து கண்ணு போயிடும் கால் போயிடும் ஊனம் போயிடுறாங்க, அந்த மாதிரிலாம் பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. இதோட உண்மையான ரீசன் என்னென்னா, புங்க மரத்துலையும் புளிய மரத்துலேயும் ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இந்த ரெண்டு இலைங்களுமே ஆன்டிசெப்டிக், இந்த கையிலலாம் ரத்தக்கட்டு ஏற்பட்டால் அங்கே அதை அரைச்சி அங்கே வச்சுக்கிட்டால் ரத்தக்கட்டு சரியாயிடும். அதுவும் ஒரு ரீசன் தான். இந்த செவ்வாப்பிள்ளை விரதத்தை கதை என்னன்னா, இது வந்து ஒரு பொய்யா இருக்குமானு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து வாய்மொழியாக தான் வருது. விவசாயம் பண்ணிக்கிற இடத்துல இதை இன்றைக்குமே கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த இப்போ காலத்துலலாம் கொண்டாடவே மாட்டாங்க. எதுக்குன்னா, அந்த காலத்தில் அடிமைப்படுத்தி வச்சதுனால இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போலாம் பெண்கள் தான் நிறையா விளையாட்டுகள்லையும் சாதிச்சிருக்காங்க, முதல்வராக இருக்காங்க, குடியரசுத் தலைவராக கூட ஆயிருக்காங்க. அதனால் இப்போ அந்த கதைகள்லாம் விட்டு போச்சு. இன்னமும் சில இடத்துல மட்டும்தான் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த பதிவில் நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படியோ எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டு பல பேரில் கெஞ்சி கேட்டு தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கதை வந்து ஒவ்வொரு ஊருக்குமே மாறும். எனக்கு சொல்லப்பட்ட கதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அது என்னென்னா, ஆடி செவ்வாய் தேடிக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த ஆடி செவ்வாயில் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி எண்ணெய் செஞ்சு குளிக்க சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக ரீசன் இருக்குது. சித்திரை வைகாசி ஆணி இந்த மூணு மாதமும் கோடைக்காலம், அப்போ அந்த ஹீட்டோடைய எஃபெக்ட் தெரியாது, பின்னாடி தான் நம்மளோட உடம்பை சூடேற்றி விட்டுறோம். அதனால் பெண்களுக்கு அதிகமாக அம்மை நோய் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இதை தடுக்கிறதுக்காக தான் அப்போ அம்மன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து
அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு கூழ் ஊற்றினா நம்மளுக்கு அம்மா நோயெல்லாம் சரியாக போயிடும், நோய்கள்லாம் வராது, நம்ம நல்லா இருப்போம் அந்த மாதிரிலாம் சொன்னி மக்களை வந்து கூழ் ஊற்ற வச்சாங்க. ஏன்னா நம்ம வருஷா போய் இந்த மாதிரி கூழ் குடி நீ வேப்பில இலையெல்லாம் உடம்புல போட்டிட்டுனா அம்மா வராது அப்படின்னு சொன்னால் யார் ஒத்துப்பா அந்த காலத்தில்? அந்த காலத்துலலாம் பல பேர் கொஞ்சம் அவங்கக்கிட்ட போய் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் மஞ்சள் எதுக்கு தேய்ச்சி குளிக்க சொல்கிறாங்கன்னா பெண்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. பெண்களோட ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறதுனால பல கிருமிகள்லாம் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிடும். அதுக்கு தடுக்கிறதுக்கு தான் ஒரு பெஸ்ட்டு மெடிசனான மஞ்சளை போட்டு குளிக்க சொல்கிறாங்க. இந்த வேப்பிலையும் எதுக்குன்னா இந்த வேப்பிலையும் ஒரு பெஸ்ட்டு மெடிசன் தான், அம்மை நோய்க்குலாம் பயன்படுத்துவாங்க. இதை ஆவி போட்டு இழுத்தால் பல நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும். தலையில் சனி நீர் அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லுவாங்க. அது ஏன்னா சனிக்கிழமையும் நான் ஆண்களுக்கு நீராடணும், அதையும் இப்போ யாருமே கடைபிடிக்கிறதில்லை. எதுக்கு என்ன தேய்ச்சி குளிக்க சொல்கிறாங்கன்னா அந்த நம்ம சூடை தணிக்கிறதுக்கு தான். அது என்னன்னா உண்மையான ரீசன் என்னென்னா நம்மளோட உடம்பும் சூடாக இருக்கும், நல்லெண்ணையும் சூடாக இருக்கும். சூடும் சூடும் சேர்ந்தால் குளிர்ச்சி, மைனஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இப்படிங்கிறத நேரடியாக மக்கள்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் இல்லை, ஏதோ வளர்றான் அப்படின்னு பைத்தியம் வரேன் அப்படின்னு சொல்லி தரத்தி விட்ருவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி சனி நீராடு இந்த மாதிரி விரத முறைகள்லாம் நம்மளோட முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. இதனால தான் நம்மளோட உடம்புக்கு நமக்கு நல்லதுக்காக தான் இந்த விரத முறையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த விரத முறையை நம்ம தினைக்கும் கடைப்பிடிச்சிட்டு அன்னைக்கு கடைப்பிடிச்சிட்டு வந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெண்கள்லாம் இந்த கடைப்பிடிச்சிட்டு வந்தால் நல்லது. அது அசந்த ஆடையிலையும் தப்புனா தையிலையும் மறந்தா மாசிலையும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மூணு மாதத்துலேயும் அவசியம் இந்த மூணு மாதம் தான் கடைப்பிடிக்கணும்லாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா செவ்வாய்க்கிழமையும் கூட குளிக்கலாம் பெண்கள். ஏன்னா செவ்வாய்க்கோள் ஒரு ஹீட்டான ஒரு ஆதிக்கம் நிறைந்த கோள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.